தான் பையனுக்கு இதே நோய் இருக்குது, அதனால் 7 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நடிகை கன்னிகா எமோஷனலாக பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ரசிகர் மத்தியில் ஒரு பிரபலமான நடிகா வளம் வந்தவங்க தான் நடிகை கன்னிகா. ஜெனிலியா, சதா இவங்களுக்கும் குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க பாப் பாடகி அப்புறம் லைட் மியூசிக்கில் கலந்துகிட்டது மூலயமா தான் கலைத்துறைக்கு வந்து அறிமுகமாயிருக்காங்க. 2001 நடந்த மிஸ் சென்னை அழகு போட்டியில் கலந்துகிட்ட கன்னிகா எந்த விதமான முன் அனுபவம் இல்லாமல் அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மணிரத்னம் உருவாக்கின 5-star திரைப்படத்தில் பிரசன்னாவோட நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான படங்களை அறிமுகம் வாய்ந்த கன்னிகா வரலாறு படம் மூலயமா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணா அந்த படத்தில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆட்டகுரா படத்தில் சேரனுக்கும் ஜோடியும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட தெலுங்கு ரீமேக்லேயும் அதே ரோலில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. எதிரி, ஓ காதல் கண்மணின்னு சொல்லி எக்கச்சக்கமான மலையாள படங்கள்லையும் கன்னிகா நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் 2008 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் ஷியாம் அப்படிங்கிறவரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2010 சாய் ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு திரும்பின கன்னிகா கன்னடம், மலையாளம் சொல்லி எக்கச்சக்கமான படங்களில் கவனம் செலுத்தி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் எக்கச்சக்கமான படங்கள் நடிக்கிற கமிட்டியாக இருக்காங்க. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலில் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தான் அவங்க ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி ரசிகர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதை படித்த ரசிகர்கள் நிறைய பேர் இப்போ கன்னிகா மேலே அனுதாபப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையன் பிறந்த உடனே என்கிட்ட காட்டலை, பிறந்த உடனே அவனுக்கு இதய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஐசியூவில் அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்திருந்த என் பையனை பார்க்கும்போது என் மனசு வந்து ரெண்டாக உடஞ்சி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஐசியூவில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என் மகனை பிழைக்க வச்சுட்டாங்க. அது என்னோடய வாழ்க்கையிலே ரொம்ப கடினமான நேரம். அதுக்கப்புறம் என் பையன் நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும், அன்றைக்கு நைட்டு டாக்டர்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, உங்கள் பையனுக்கு வந்து இதே பிரச்சனை இருக்குது, இன்றைக்கு நைட்டு தான் உயிரோடு இருப்பார்னு சொன்னாங்க, ஆனால் எப்படியோ போராடி ஆப்ரேஷன் பண்ணி அவரை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நடிகை கன்னிகா எமோஷனலாக பல விஷயங்களை அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் பல பேர் இப்போ கன்னிகாவுக்கு ஆறுதல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக நடிகர் மகேஷ் பாபு அவர்களோட தாயார் இந்திரா தேவி அப்படிங்கிறவங்க காலமாயிருக்காங்க. மகேஷ் பாபு அவங்களோட தாயார் கடந்த கொஞ்சம் வருஷங்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை எடுத்து வந்திருக்காங்க. இந்த நிலை இன்னைக்கு காலையில் வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பலனளிக்காமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களோட உடல் இன்னைக்கு மதியம் 1 வரைக்கும் பத்மாலயா ஸ்டுடியோவில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் தான் அவங்களோட உடல் தகனம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. நடிகர் மகேஷ் பாபு அவங்களோட தாயை இறந்து போன செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் இப்போ இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.